சசிகலா தான் முதலமைச்சர் என்றால் இரண்டே மாதத்தில் சட்டசபை கலைக்கப்படும். உனக்கு உப்பு போட்டு சாப்பிடுறியான்னு கேட்டா இந்த கூடி குறுகி கூழ கும்பிடு போறதெல்லாம் விட்டுடுங்க. தன்மானமிக்க தமிழக மிரட்டி கையெடுத்து வாங்கியிருக்கின்ற உங்களுக்கு இந்த தமிழக மக்கள் கண்டிப்பாக பாடம் புகுத்துவார்கள். ஒரு முதலமைச்சரை கட்டாயப்படுத்தி யார் கையெழுத்து வாங்கினார்களோ அவர்கள் மீது வழக்கும் போட வேண்டும், கிரிமினல் வழக்கு போட வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த அன்பையும் பாராட்டையும் பெற்ற முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் ஓ பி பன்னீர்செல்வம் அவர்கள். இங்கே குழுமியிருக்கின்ற உண்மையான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் புரட்சி தலைவி அம்மாவுடைய விசுவாசிகளும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். மிகப்பெரிய நிகழ்ச்சி. என்னுடைய தொண்டர்கள் இணைந்தீங்க, கழகத்துடைய தொண்டர்கள் இணைந்தீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், தொண்டர்கள் இல்லாத தலைமை, விலை பேசப்படுகின்ற தலைமை, மன்னார்குடி குடும்பம். நான் கூட போய் பார்த்தோம், புதுச்சேரி யாரும் சொன்னாங்க இல்லைன்னு சொல்ல. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கடந்த இரண்டு மாத காலமாக கடுமையாக பணியாற்றி தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த அன்பையும் பாராட்டையும் பெற்ற முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் ஓ பி பன்னீர்செல்வம் அவர்கள். என்ன குறை கண்டீர்கள் நீங்கள்? குறுக்கு வழியில நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி கையெழுத்தை வாங்கி தொண்டருடைய தொண்டருடைய கருத்தை அறிவதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தை கேட்காமல் தன்னந்தனியாக மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்கின்ற உங்களுக்கு இந்த தமிழக மக்கள் கண்டிப்பாக பாடம் புகுத்துவார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக நிரந்தர முதலமைச்சராக தமிழகத்துடைய நிரந்தர முதலமைச்சர் என்று எழுதி கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் மூத்த நிர்வாகிகள் இங்கே இருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் பி எச் பாண்டியன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் கே பி முனுசாமி அண்ணன் அவர்கள், மரியாதைக்குரிய நத்தம் விஸ்வநாதன் போன்ற முழு பெரும் தலைவர்களெல்லாம் இங்கே இந்த இயக்கத்தில் இருக்கின்றார்கள். சொன்ன விளப்பேசுற கட்சி கட்சிக்கான விளப்பேசுகிற ஒரே இயக்கம் அங்கே இருக்கின்ற அந்த கூட்டம் தான். எம்எல்ஏ சுமிழ உடைய பார்க்கலாம், சுமிழ உடைய மன்னார் குடி குடும்பம் தான், சுமிழ உருப்பாக்கலாம். ஏன் கொண்டு அடிச்சு வச்சிருக்கிற நேற்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தள்ளாடி விட்டார்கள். ஏன் இதெல்லாம் இங்கே சொல்லுகிறோம் என்று சொன்னால், மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் கட்டினாங்க, அவங்கள வீட்டில் வேலைக்காரி மாறி வச்சிருந்தாங்க. நீ முதலமைச்சர் ஆகலாமா? டிரைவர் வந்தா முதலமைச்சர் ஆகலாமா? என்னங்க நியாயம்? வேலை செய்வர்கள் வேலையாட்களோடு இருக்க வேண்டும். ஆய ஒரு நர்சுங்க நர்சுங்க டாக்டர் ஆகி விடுமா? முடியாது. நீ வீட்டு வேலைக்காரி, நீ வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும். நீ முதலமைச்சராக ஆசைப்படுற எந்த விதத்தில் நியாயம்? நியாயமா சொல்லுங்க பார்க்கலாம். தொகுதிக்கு போனா உடம்பாட்டுதான் சார் எங்களை, தொகுதியில் போன அடிக்கிறன்றா ஒதுக்கிறன்றா. நீ ஓபிஎஸ் கிட்ட போய் சேரியா, அண்ணன் முன்னாள் பண்ண முடியல அப்படின்னு சொல்றா. நான் என்ன சார் பண்ணுது, பத்து நாளைக்கு கேட்குறேன், பயந்து நிற்கிறேன். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் உனக்கு உள்ள வர மாட்டேன்றா, போன்ல மிரட்டுறா, உனக்கு உப்பு போட்டு சாப்பிட்றியான்னு கேட்டா ஒருத்தன். நான் சாமி நான் உப்பு தான் போட்டு சாப்பிட்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போயிடுறேன் சாமின்னு. ஏன் காலந்து விட்டு காலம் தாழ்ந்தண்ணா? நான் சொன்னேன் காலம் தாழ்த்தவில்லை, நான் டெல்லிக்கு அவ்வளோ சென்றிருக்கின்றேன். நான் கூட பார்த்தேன் டெல்லியில் போவோம், பின்னால் போகல, அங்கே சீட்டில் தான் உட்காந்துதான். ஆ பார்த்தீங்களா, ஏன் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மாவுடைய உண்மை விசுவாசிகள்லாம் அப்படி தான் பார்ப்பாங்க. அண்ணன் புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவிடத்தில் உட்கார்ந்து தியானத்தில் ஆழ்ந்து விட்டு எழுந்து வந்து செய்தியாளர்களை சந்தித்து வந்தபுடன் முதல் முதலாக அவரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தவன் நானும் மைத்திரேயன் அவர்களும் தான். அது முந்திக்கொண்டோம் என்று கூட சொல்லலாம். ஆக நாங்கள் என்ன தேவை இந்த நாட்டுக்கு, யார் தேவை இந்த நாட்டுக்கு என்பதை உணர்ந்து முதலிலே வந்து சேர்ந்தோம். ஏங்க,
வீட்டில் ஆயம்மாவாக இருந்தவங்களாம் சிஎம்மா ஆகணும்னு நினைக்கும்போது 77 கட்சிக்காக உழைத்து விசுவாசமான புரட்சி தலை அம்மாவோட விசுவாசமான தொண்டனாக இருந்தார். அவர் வரத்தில் என்ன தப்பு? ஆகையினால தான் சொல்கிறேன், ஒன்றே ஒன்று மட்டும் உங்களை கேட்டுக்கிறேன். தயவுசெய்து என் மேலே கோவப்பட்டால் கூட எனக்கு அதை பற்றி வருத்தமில்லை. தயவுசெய்து இந்த கூடி குறுகி கூழ கும்பிடு போகிறதுலாம் விட்டுடுங்க. தன்மானமிக்க தமிழக தலைமையிப்போம். எல்லோரும் ஓர்னு எல்லோரும் ஓர் சமம் என்பது போல அண்ணனை அண்ணனாக நினையுங்கள். அது மாதிரி நாம் எடுத்து செல்வோம். நாம் தன்மானமிக்க தமிழர்களாக திகழ்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அண்ணன் அவர்கள்தான் முதலமைச்சர், அண்ணன் அவர்கள்தான் முதலமைச்சர். அதிலே மாற்று கருத்து எதுவும் கிடையாது. நடப்பது நடக்கட்டும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வருகிறோம். மாண்புமிக்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, மாண்புமிக்க அண்ணன் மதுசூதன் அவர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்திருக்கிறது ஓபிஎஸ் அண்ணனுக்கு நான் ஆதரவு கொடுக்கறதுக்கு. எனக்கு எப்பவுமே ஆதரவு ஏடி அதிமுகக்கு தான். ஆனால் நம்ம அம்மா இன்னைக்கு போயிட்டாங்க, அம்மா இல்லை இங்கே. எனக்கு இன்னைக்கு தான் எனக்கு ஓபிஎஸ் அண்ணன் வந்து அவர் வந்து அந்த பீஸ்கிட்ட போய் வந்து பேசினார்ல, அப்போ தான் எனக்கு ஒரு குரல் வந்தது. அப்போ வரைக்கும் நான் குவைட்டாக உட்காந்துட்டு இருந்தேன், நம்ம சொல்லக்கூடாது ஒன்றியன்ட்டு. பட் இன்னைக்கு அவர் இருக்கார், அவர் பின்னாலே நின்றுட்டு நம்ம கூட ஜோராக பேசலாம். தமிழ் தெரியுதோ இல்லையோ பட் நிறையா பேசிட்டு அண்ணன் ஓபிஎஸ்க்கு என் மண்மாண்ட வாழ்த்துக்கள் கொடுத்து ரொம்ப நன்றி சொல். மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாகவும் அதை கவர்னர் அவர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும், ஆகவே அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டதாகத்தான் பொருள் என்று மதிப்புக்குரிய திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் இந்த தினம் பேட்டியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களோ என்னை கட்டாயப்படுத்தித்தான் அதை வாங்கினார்கள், ஆகவே அந்த ராஜினாமா கடிதம் செல்லாதென்று கூறுகிறார். ஆகவே அதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்கிற நிலையிலே தான் மேதகு கவர்னர் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் காலத்தில் வடகிழக்கு மாகாணமான அசாமில் பல சட்டமன்ற உறுப்பினர்களை பொதுமக்களே போய் கட்டாயப்படுத்தி ராஜினாமா கடிதங்களை வாங்கினார்கள். எல்லோரும் காங்கிரஸ்காரர்கள். ஆகவே மக்களே கட்டாயப்படுத்தி வாங்கி அந்த ராஜினாமா கடிதங்கள் கவர்னரிடத்தில் கொடுக்கப்பட்டது, சபாநாயகர் இடத்திலே கொடுக்கப்பட்டது. ஆக அந்த நிலையிலே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்துவிட்டது போலவும் சட்டசபை இல்லாதது போலவுமான ஒரு நிலைமை அன்றைக்கு ஏற்பட்டது. அப்போது இந்திரா காந்தி காலத்தில் ஒரு உத்தரவை போட்டார்கள், எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் கடிதம் வந்தால் கூட அவரை கூப்பிட்டு நேரிலே கேட்டுத்தான் அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டு அதுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருந்து வருகிறது. நண்பர் பாண்டியன் போன்றவர்களுக்கு அது நன்கு தெரியும். யார் எம்எல்ஏ போன்றவர்கள் ராஜினாமா கொடுத்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் நேரிலே வந்து நான் மனசார ராஜினாமா செய்தேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை இன்றைய தமிழ்நாட்டிலே இல்லை. ராஜினாமா கடிதம் கொடுத்தது உண்மையாக இருக்கலாம், ஆனால் நான் கட்டாயப்படுத்தப்பட்டு வற்புறுத்தப்பட்டு என் மனசுக்கு விரோதமாக ராஜினாமா செய்யும்படி சொன்னார்கள், செய்துவிட்டேன் என்று அவர் கூறும்போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது மட்டுமல்ல, ஒரு முதலமைச்சரை கட்டாயப்படுத்தி யார் கையெழுத்து வாங்கினார்களோ அவர்கள் மீது வழக்கும் போட வேண்டும், கிரிமினல் வழக்கு போட வேண்டும். அவர்களை இன்னும் விட்டு வைத்திருப்பது என்பது காவல்துறையினுடைய
நாம் காணுகிற ஒரு குறையாகும். அவை இது போன்ற நிலைமைகளிலேதான் கவர்னர் அவர்கள் சரியான முடிவை எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். நான் இன்றைக்கு ஒன்று உறுதியாக சொல்ல முடியும், மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வர் என்றால் இந்த சட்டசபை 4.5 ஆண்டு காலம் இருக்கும். சசிகலாதான் முதலமைச்சர் என்றால் 2 மாதத்தில் சட்டசபை கலைக்கப்படும். மறுபடியும் தேர்தல் வறுமையானால் பன்னீர்செல்வம் யாரை நிறுத்துகிறாரோ அவர்தான் வெற்றி பெறுவார்கள். ஆகவே இதை உறுதியாக நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த தினம் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளைப் போல லாக்கப்படுகின்ற அந்த சட்டமன்ற சகோதரர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் விடுக்கின்ற வேண்டுகோளெல்லாம் தயவு செய்து வெளியே வாருங்கள், உங்கள் தொகுதிக்கு போகுங்கள், அங்கே உள்ள மக்களை சந்தியுங்கள், கட்சி தொண்டர்களை கேளுங்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த முடிவை நீங்கள் தாராளமாக எடுங்கள்.